காலை வணக்கம். பாஜக எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் திமுக சார்பில் அதை எதிர்த்து தான் வருது. அது பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுகிறேன். அதான் பாரத பிரதமர் சிறப்பான இந்தியாவை, புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் சிறப்பாக நிர்வாகத்தை பண்ணி கொண்டிருக்கேன். அதற்கான முயற்சியாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சிறப்பாக அமைந்தது. சுதந்திர தினத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு கூட்டமாக இந்த நாடாளுமன்ற வரலாற்று சிறப்புமிக்க நாடாளுமன்ற கூட்டத்தொடராக அமைந்தது. தமிழ்நாடு எம்பின்ற போல நீங்கள் போயிருக்கீங்க, இது எந்த எம்பியை கேட்குறீங்க? மற்ற மாநிலத்து எம்பிக்கள் வந்து உங்களை வந்து எந்த மாதிரியான அணுகுமுறையில் ஈடுபடுறாங்க? ஒரு சக எம்பிங்கிற முறையில் உரிய மரியாதையை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸாக போல. இப்போ இந்த எதிர்கட்சி தரப்புலேருந்து டிஆர் பாலு உட்பட வந்து முதுகெலும்பு இல்லாத அமைச்சர்கள் எம்பிகள்லாம் இங்கே இருக்காங்கன்ற மாதிரியான விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு உரிமைக்காக தான் நான் பேசினேன். தமிழ்நாட்டு உரிமைக்காக அவர் அப்படி பேசினாலும் நீங்கள் அந்த கருத்தை அவர்கிட்ட கேளு. இல்லை, அதாவது அந்த மாதிரியான விமர்சனங்கள் நீங்கள் முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பட்சத்தில் அதோட விமர்சனங்கள்லாம் எந்த மாதிரி எதிர்கொள்கிறதுக்காக? நான் அந்த மாதிரி விமர்சனங்கள் நான் பெரிதாக நான் எடுத்துக்கொள்ளல. இது குறித்து ஏதாவது அப்பா கிட்ட ஏதாவது ஆலோசனை எதாவது மாதிரி பண்ணுறாங்க? அப்படி இல்லை, தொடர்ந்து வந்து நீங்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவுக்கு சப்போர்ட் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் அவர்கள் வைக்க எடுத்து வருகிற நடவடிக்கைகள் நான் ஆதரவாக இருப்பேன். அதை நான் இதிலே சொல்லியிருந்தேன்ல, தமிழ்நாடு அரசினுடைய நிலைமையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையை நான் நாடாளுமன்றத்தில் பிரதிபலித்தேன். நன்றி.